குருவே, திசையனுக்கு ஒரு சந்தேகம். உங்களை மாதிரி சாமியார்கள்லாம் ஏன் புலி தோல் மேல உட்கார்றாங்க? புலி மேல உட்கார்ந்தா கடிச்சு போடும்னு தான் புலி தோல் மேல உட்கார்ந்துட்டு இருக்கானுங்கடா. இன்னும் சில பேர் மாந்தோல் உட்கார்றாரு, அது எதுக்கு? மான் மேல ஏறி உட்கார்ந்தா முட்டி போடும், இல்லைன்னா கீழே தள்ளி விட்டு ஓடி போயிரும்டா. நாய் தோல்ல உட்காரலாம், அது ரொம்ப நன்றி உள்ளது, அது நமக்கு ஆகாது. எப்பவுமே வைத்தியர் கட்டியும் கடவுள் கட்டியும் மந்திரவாதி கட்டி பொய்யே சொல்லக்கூடாது. அடப்பாவி, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பூசாரி மத்தவங்கள பொய் சொல்ல வேணாங்கிறான். ஏய் நாயே, நாயே, என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற, எப்படி நினைக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்டா. நான் தான் உனக்கு என்ன அவ்வளவு இறக்காரமா இறக்காரமா போய்யோ? நான் உங்களை பத்தி ஒண்ணுமே நினைக்கலங்க. நான் செவனேன்னு உட்கார்ந்துருக்கேன். பார்வதின்னு உட்கார்றது வந்திருக்கிற பொண்ணுக்கு என்னன்னு பார்த்து சொல்வியா? அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க. ஏயா, அவன் அடிக்கிறத நிறுத்தவும் மாட்டியோ? நீ பொத்திட்டு அங்கேயே உட்காரியா? நான் எதுக்காக அவனை அடிக்கிறேன், அவன் என்ன நினைச்சாங்கிறது எங்க ரெண்டு பேருக்கும் தான் ஐயா தெரியும். ஜனங்களுக்கும் தெரியும்னே. அப்படி சொல்ற குள்ள முனி, நீ முக்கால் உணர்ந்த முனிவண்டா. இவன் முக்காலா? இருக்கிற கால் கூட இல்ல. மறக்கலையா? யோ, விஷயத்துக்கு வாங்கய்யா. வரலாம் முடியாதே, நீ சொல்லுப்பா. பொண்ணு கல்யாண பொண்ணுங்க, நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் ஏற்பாடு ஆயிடுச்சு. ரெண்டு நாளைக்கு முந்தி ரெண்டாம் ஆட்டம் சினிமா பாத்துட்டு வந்தா, அதுல இருந்து முறைக்கிறா, சிரிக்கிறா, மொழி மொழின்னு முடிக்கிறா, ஒண்ணுமே புரியலீங்க. ஏ அடா, ஏ காளி, ஏ நீலி, சொல்லு, போய் போயிரு, போய் போயிரு. ஏ சாமி, நம்ம குருசாமி கிட்ட எப்ப சாமி நீங்க சிசியெல்லாம் சேர்ந்தியா? அடே, இந்த ஆளு மரத்துக்கு மரம் உண்டியில வச்சு வசூல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தவன். நான் ஏற்கனவே ஜெயில இருந்தவன். அப்ப நீங்க ஜெயில இருந்தவங்களா? ஏண்டா கத்துற, நாங்க மட்டும் மரத்தோம்? 300-400 கைதிங்க, ஜெயிலரு, சூப்பரண்டு, போலீஸ் எல்லாமே இருந்தோம். அது இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் தெரியாது. நீ ஏதாவது உளர்ன அடிக்கிற அடியில பூமிக்குள்ள போயிருவ. நான் யானே சொல்ல போறேன், என் ஆசையெல்லாம் நீங்க குருவாகணும், நான் சிசியலாகணும். நடக்கத்தாண்டா போகுது. ஒருத்த செத்தாத்தான் இன்னொருத்த வாழ முடியும். அந்த மந்திரவாதி ராத்திரில தூங்கும் போது பெரிய தேங்காய் எடுத்து அவ மண்டையில உடைச்சிட்டு மந்திரவாதி ராத்திரி கபால வெடிச்சு செத்து போயிட்டாரு அப்படின்னு ஊருக்குள்ள கதை கிட்டீங்கன்னா, அப்புறம் நான் குரு, நீ சிசியம் தான். என்கிட்ட நல்லபடியா நடந்துகிட்டேன்னா உன்னை நான் வச்சுக்கிறேன். ஏண்டா குரு துரோகிகளா? என்ன தைரியம் இருந்தா நான் தூங்கும் போது தேங்காயால் அடிச்சு கொண்டுட்டு ஊருக்குள்ள போய் கவாலம் அடிச்சு செத்துட்டாருன்னு சொல்ல ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டா அரைப்படி உயரம் இருந்துட்டு நீ சிசியன் ஆகணுமா? ஏண்டா கம்பளி தலையா? தேங்காயில அடிச்சு கிடிச்சு கொண்டுடாதீங்கடா, உங்க கூட படுக்கிறதுக்கே பயமா இருக்குடா. ஏன் சாமி, உங்களுக்கு வர வருமானத்துல இவருக்கும் கொடுத்துருந்தா இவருக்கே அந்த ஐடியா வருது? அப்படி சொல்ற, இவர் மட்டும் அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு வச்சுக்கிட்டு வாரி வழங்குவாராம், எங்களுக்கு மட்டும் தரமாட்டாராம். உங்களா பொக்கிகளா? சரித்திர காலத்துல 300 சம்சாரம், 400 சம்சாரம்னு வச்சிருந்தானுங்க, அவங்களை பூ போட்டு கும்பிட்டீங்க. இப்ப சின்ன வீடு, பெரிய வீடு, அபார்ட்மெண்ட், பிளாட்டுன்னு வச்சிருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் உங்களுக்கு பெரிய மனசுங்க. நான் ஏதோ பாவம் போற இடத்துல உடுக்கடிச்சு ஊருக்கு கொண்டு ஒரு 3 கொண்டு வந்து வச்சிருக்கேன், இதுக்கே என்ன தேங்காய அடிக்கிறீங்களே? அப்ப அவனால எல்லாம் என்ன தென்னை மரத்து பிடிக்கிட்டாரு அடிப்பீங்க? சாமி, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாரு, இவரையும் வேலைக்கு சேர்த்துங்க. இவனை மட்டும் வேலையிலிருந்து விளக்கவே முடியாதுப்பா. வேலைக்காரங்களையும் டிரைவர்களையும் வேலையிலிருந்து விளக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு பாசம், அவசரப்பட்டு அவசரப்பட்டு என்ன? ஏய், தூங்கும் போது தேங்காயால் அடிச்சு கொண்டுடாதீங்கடா. முயற்சி பண்றேன். என்னது முயற்சி பண்றேன்? அடி நீலி சூலி சாமண்டி, அடி நீலி சூலி சாமண்டி, ஓடிப்போ, திரும்பி பார்க்காம ஓடிப்போ. இவனை கூடி ஓடி போயிரு. இனிமே இந்த பேய் நம்ம ரூட்டுக்கே வராது. அப்படி வந்தா இந்த விபூதி புடி, அது இருக்கிற இடத்த சுத்தி போட்டு என்கிட்ட ஓடியா. நீங்க நல்லா இருக்கணும் சாமி. நாங்க நல்லா தான் இருக்கிறோம், நீங்க நல்லா இருக்கிறதுக்கே ஏற்பாடு பண்ணுங்க. ஏய், வாழ்த்துறதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய் வேணும், இந்த வாயை வச்சிட்டு எல்லாம் வாழ்த்தாத போடா. ஏய் பீஸ். அப்பவே உங்க சிஷியங்கிட்ட கொடுத்துட்டேன் சாமி. ஓ, ஏண்டா சொல்ல? அப்புறம் சொல்லிக்கலாம்னு தான். அப்புறம்னா இப்ப அடுத்து வரமா? அதுக்குள்ள நான் மறந்துடுவேன், அந்த காசுக்கு நீ வாங்கிக்கலாம்னா. டேய், அந்த காலத்துல நாங்கெல்லாம் எங்க குருநாதர் கிட்ட எவ்வளவு யோக்கியமா நடந்துட்டு தெரியுமா? நீ என்ன நினைக்கிற, எப்படி நினைக்கிற, எதுக்காக நினைக்கிறேங்கறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும்டா. பேசாம உடுக்கி அடிச்சுட்டு ஒழுங்கா இருக்கணும். நீ எல்லாம் எங்கிட்ட சிசியனா இருக்கிறது குடுத்து வச்சிருக்கணும்டா. கமாச்சி போலாம். பொண்ணு ஓ, புதுசா கல்யாணம் ஆன ஜோடிகளா? சரியான ஜோடிகளா? நல்லா இருங்க, கொஞ்சம் விபூதி விடுங்க.
இந்த விபூதி உனக்கு எதுக்குப்பா? பெரியவங்க கையால வந்து நல்லதானே? இந்தாங்க இத கொண்டு போங்க. காத்து கருப்பு எதுவுமே உங்ககிட்ட அண்டாது. போங்க வரேன். நல்லா இருக்கு. நாம போலாம். அதுல பெரிய மனுஷன் சிரிக்கிறது. தம்பி தம்பி ஏன் லேட்? ஏப்பா நான் என்னைக்காச்சும் லேட் பண்ணிருக்கேன்னா சிங்கப்பூர் போறமே சுத்தமா கூட்டிட்டு போலான்னு இந்த எருமையை குளத்துல போட்டு செங்கல்ல தேய்ச்சி கழுவுனேன். லேட் ஆயிடுச்சு. ஆமா மாமா, இவங்க ஏன் நம்ம கூட சிங்கப்பூருக்கு வராங்க? இல்ல அது அது வந்து ரெண்டு பவுடர் இதெல்லாம் வாங்க போறாங்க. பினாயில் வாங்கி மூஞ்சில் ஊத்த போறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வெளிநாட்டுல பேய்ங்க நிறைய ஆகி போச்சு. மொத்த கான்ட்ராக்ட்ல எங்கிட்ட விட்டுருக்காங்க. நாங்க போய் புடிச்சிட்டு வர போறோம். சாமி அப்படியே எனக்கு ரெண்டு ஷூ வாங்கிட்டு வாங்க. ஷூவா? அது கால் இருக்கிறவங்க போடுறது. வெறும் முட்டியை வச்சுட்டு எதுல போடுவேன்? என்ன அவங்க பேசுறது புரிஞ்சுதா? என்ன இப்படி கேட்டுப்பிட்டீங்க? எங்க தாத்தா ரெங்கோன்ல இருந்து சிங்கப்பூர் வழியா வந்தவரு. ஏன் கோத்தா சிங்கப்பூர்ல இருந்து ரெங்கோன் வழியா தஞ்சாவூர் போயிருப்பாங்களே? என்ன சிங்கப்பூர்ல வந்து எங்கிட்ட பெரிய பாத்திரியா? போடா அடிக்கு. சும்மா இருங்க. கவனிச்சியா? தெரியலையே. தெரியல? நம்ம ஊர் கருப்பண சாமிடா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? எனக்கா தெரியாது? அது வாயாலேயே சொல்ல வைக்கிறேன் பார். எடா உடுக்கிய உடிச்சுக்க துண்ட. காளி சூலி கருமாரி நீலி கருப்பண்ண சாமிய யாருன்னு காமி. சொல்லு 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 சொல்லு. என்னண்ணே அது? அம்மூர் கருப்பண சாமி. நாம எங்க இருக்கு தெரியுமா? சிங்கப்பூர். நீங்க வேற இங்க அந்த மாதிரி அடிச்சா போலீஸ் பிடிச்சு போடுவான். நம்ம யாரும் இந்த ஊர்ல காட்ட வேண்டாமா? சொல்லு சொல்லுடா. யோ என் திறமை காட்டுடாம கூட்டி வண்டிங்களே. உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. அதே இவங்கிட்ட சொல்லுங்க. ஊரு விட்டு ஊர் வந்திருக்கேன். தெரியுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நல்லா புரிய முடிய சொல்லுங்க. சொன்னது உனக்கு புரிஞ்சிடுச்சா? பேசாம பல்லுல தார ஊத்தி விட்டுருவேன். பேச மாட்டா. வர தம்பி. என்ன நீ வரல? என்ன ஏத்து பேச? நீ போலீஸ் சொல்ல. என்னப்பா கூட கூட பேசுறான்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? விக்க முடியாம அலையறான்னு அர்த்தம். வாடா. என்ன தம்பி உங்க அப்பா விஷயம் இவ்வளவு சிக்கலா போயிடுச்சு? என்ன பண்றதுன்னு துணிஞ்சு வந்தாச்சு. சமாளிச்சுதான் ஆகணும் அண்ணே. அப்பா விஷயம் காமாட்சிக்கு தெரியக்கூடாதுன்னுதான் உங்க கூட நான் வெளியே போறதா சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? ஊரெல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்துருங்க. நான் போய் அப்பா பார்த்துட்டு நேரம் இங்க வந்துடுறேன். நாம போகும்போது எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போனாத்தன் காமாட்சிக்கு எந்த விஷயத்துலயும் சந்தேகம் வராது. நம்ம ஊர் நாய்களுக்கு ஒழுங்கா சோறே கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஊர் நாய் சிக்கன் திங்குது மட்டன் திங்குது. வெயிட் ஐ வில் பிரிங் சம் மோர். என்னென்ன நாய் குலைக்குது? பேரிக்க மாட்டியா? உன்னை பார்த்தாண்டா குலைக்குது. உங்க தலைய பார்த்தா அதுக்கு பிடிக்கல. அதுதான் நாய் குலைக்குது. அண்ண இது நம்மள கடிக்காம விடாது போல் இருக்கு. இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. ஆஹா குருவே, உங்க மகிமையே மகிமை. நாய் வாய கட்டிட்டீங்களே, வாங்க போலாம். ஏய் போல்றான். ஹே
அவர் வீட்டு நாய் வாய நீங்க கட்டிட்டு வந்துட்டீங்களா எவ்வளவு பணம் வேணாலும் தரங்கிறாரு அந்த நாய் வாயை அவுத்து விட்டுட்டு அவர் பொண்டாட்டி வாயை கட சொல்றாரு உன் பொண்டாட்டி மட்டும் இல்ல அது இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி உலகத்துல உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாய கட்டவே முடியாது அவளுங்க குலைக்கிறத குலைச்சேதான் தீர்வாளுங்க அண்ணே அங்க பாத்தீங்களா நம்ம ஊர்ல நீங்க மந்திரவாதி மாதிரி இந்த ஊர்ல இவங்க மந்திரவாதி போல் இருக்கு வாங்க கால விழுந்து ஆசீர்வாதம் இந்த ஊர்ல இவங்க பெரிய மந்திரவாதினா நம்ம ஊர்ல நான் தாண்டா பெரிய மந்திரவாதி மந்திரவாதிக்கு மந்திரவாதி ஆசீர்வாதம் வாங்குறது தப்பு அது இல்லண்ணே சிங்கப்பூர் மந்திரவாதி காலில் விழுந்து அவங்க மந்திர சக்தியை நம்ம வாங்கிக்கிட்டோம்னா இத வச்சு நம்ம ஊர்ல ஃபுல்லா சார்ஜ் ஏத்திக்கலாம்ல சார்ஜ் ஏத்துறதுக்கு நான் என்ன பேட்டரியாடா போடா கம்பளி தலையா நான் கிங் பூசாரிடா வாங்க நான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் நான் வரல நீ போ நீங்க வந்தா வாங்க வராட்ட போங்க நான் வளர வேண்டிய பையன் நான் போய் ஆசீர்வாதம் வாங்குறேன் எங்கடா போற வளர வேண்டிய பையனா அங்க பார் சிங்கப்பூர் பில்டிங் மாதிரி இப்படி ஒசரமா வளரணும் இப்படி குறுக்கால கண்ணா பின்னான்னு வளரக்கூடாதா நீங்க வராட்டி போங்க நில்றடே நாம ஊரு விட்டு ஊர் வந்திருக்கிறோம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத நாம கும்பிடுறது அவங்களுக்கு புரியலன்னா என்ன நீங்க சும்மா சும்மா அதையே பேசிக்கிட்டு நீ எப்படியாவது போங்க நான் காலில் விழுந்து கும்பிட போறேன் நீ மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கினா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான் இவன் ரொம்ப திமிரு பிடிச்சு நினைப்பானா இல்லையா அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க நான் போய் ஆசீர்வாதம் வாங்கத்தான் போறேன் கொஞ்சம் இவன் மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கி பெரிய மந்திரவாதி ஆகிட்டான்னா நம்ம ஊர்ல நம்மள ஒரு பயிலு மதிக்க மாட்டான் இவனை விட கூடாது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என் மனசுக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் வாடா இனிமே எப்படி பணிவா குடியிருது வாயில குத்துறிய நான் அப்பவே சொன்னேன் நாம கும்பிடுறத உங்களுக்கு புரியாதுன்னு இப்படி அடிவாக வச்சு என் முகத்தையே மாத்திட்டேடா நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன் சொல்ற ஏன்டா இப்படி ஐடியாவை கொடுத்த என் மூஞ்சிய பாடுற பாஸ்போர்ட் இருக்கிற மூஞ்சி வேற இப்ப இருக்கிற மூஞ்சி வேற இந்த மூஞ்சிய பார்த்தா எப்படா ஏர்போர்ட்ல ஒத்துக்குவோம் நாம எப்படா இந்தியாவுக்கு போக முடியும் இங்கேயே சவுக்கடி போட வேண்டியதுதான் எடுக்க முடியாது ஏதாவது ஒண்ணு கேடு இது வேணாம் இவ்வளவுதானா ஏன் நாய் கூத்து போறியா இல்லண்ணே பின்னதுக்கு நாயை கூப்பிட்ட ரொம்ப நல்லா இருக்கனே ஓ நல்லா இருந்தா உச்சு உச்சா பிச்சிருவ என்னடா பண்ண ஊருக்கு கொண்டு போனே எதுக்கு பாதி விலைக்கு வித்துடலாம்ல ஊருக்கு இது சிங்கப்பூர் ஒரு பொருளை ஒரு தடவை யூஸ் பண்ணா மறு தடவை யூஸ் பண்ண கூடாது ஒரு தடவை யூஸ் பண்ணணும்னு அதை கீழே போட்டணும் அப்படியா இத முதவே சொல்ல முடியாதே அண்ணே 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 இந்த ஊரு டீ நல்லா இருக்கு வாங்கி கொடுங்க நான் குடிக்கிறேன் ஏண்டா இப்பதான்டா உனக்கு கூல் ட்ரிங்க் வாங்கி கொடுத்தேன் அது உள்ள போறியா உள்ள போறா வெளியில போய் கக்கிட்டு வா அப்ப கத்துவேன் கத்து டேய் இறா வாங்கி தரேன்
ஒரு டீ போடப்பா. உன்னை எல்லாம் கூட்டிட்டு வரும்போதே அப்படியே கடல்ல புடிச்சு தள்ளி விட்டுட்டு வந்திருக்கணும். நான் உன்ன ஊருக்கு போறேங்க. இந்தாங்க சார், நீங்க என்ன சாப்பிடுறீங்க சார்? நீ சாப்பிடு. வந்தா ஒன்னும் குறைச்சல் இல்ல. சிங்கப்பூர் ஒரு தடவை உபயோகப்படுத்தினா மறு தடவை உபயோகப்படுத்த கூடாதுன்னு தூக்கி எறிஞ்சுனே எறிஞ்சிட்டேன். எதுக்கு சொன்னேன்? ஒரு தடவை இந்த பல்ல உபயோகப்படுத்தினா மறு தடவை இந்த புடிக்கு வெளியே எறிஞ்சிருவியா? நான் டப்பாவ சொன்னேன், நீ ஏன்டா கிளாஸ் உடைச்ச? முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பேசக்கூடாது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. யோ பலவங்க பேசுற அல்லே முதல்ல. ஏய் நான் யார் தெரியுமா? அவனை கேட்டுப்பா, நான் பெரிய மந்திரவாதி. யோ யார் அந்த எனக்கு என்ன? போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா $500 ஃபைன். $500 நான் எவ்வளவு தெரியுமா? நம்ம ஊர் பணத்துக்கு $5000 கட்ட முடியுமா? போலீஸ்க்கெல்லாம் நாங்க பயப்படல, ஆனா இந்த $500 சொன்னீங்களே அது இந்த ஜென்மத்துல கிடைக்கவே கிடைக்காது. யோ அல்லே சீக்கிரம் கையா நீ அல்லையா மாரிய உடைச்சிருக்கான். நாக்கா நக்கி தான் எடுக்கணும் போல் இருக்கு. அப்படித்தான் வேணும். பொறுக்கு நல்ல வேலை இல்லனே. என்ன கிண்டலா, நீ செஞ்ச காரியத்துக்கு என்ன தெருவில் இப்படி உட்கார்ந்து அள்ள வச்சிட்டல்ல? ஏன் சிரிச்சா தெரியுமா? என் மேல ஒரு லவ். ஏன்னா இந்த மாதிரி தலைமுடி இந்த சிங்கப்பூர்ல யாருக்குமே இல்லையே. ஏன் முடி மாதிரி இந்த சிங்கப்பூர்ல யாருக்குமே இல்லையே? ஏன் இல்ல? வர்ற வழியில ஒரு செம்மறியாடு குறுக்க போச்சு, அதான் பார்த்தனே. லேட் பண்றாங்க. என் மேல அப்படி ஒரு லவ். அப்படியே திட்டாலும் கோச்சுக்கவே மாட்டேங்கிறான். அடே உலகத்துல எல்லா விவகாரம் தீர்ந்து சமாதானம் ஆயிடுது, ஆனா இந்த மீனுக்கும் மனுஷனுக்கும் உண்டான பிரச்சனை மட்டும் தீரவே மாட்டேங்க. அப்படி என்னென்ன பிரச்சனை? கடலுக்குள்ள நாம் உழுந்தா மீன் நம்மளை தின்றுது, அது கரையில வந்து உழுந்தா அதை புடிச்சு நாம தின்னுடுறோம். இந்த தத்துவத்தை நான் எங்கன்னே போய் சொல்றது? எப்படா சொல்லுவேன்? அதான் வாயை திறக்க முடியாத அளவுக்கு மீனை வச்சு அமைக்கிட்டு இருக்கிறியே. தெரியாதுன்னு நினைச்சிட்டோம். கோச்சுக்காதம்மா. இனிமே எங்க போனாலும் யாரையும் தமிழ்ல திட்டாதீங்க. ஏன்னா உலகம் முழுவதும் தமிழ் நல்லா பரவி இருக்கு. இந்த உலகத்துல தமிழ் ஒண்ண தவிர வேற பாஷையே நமக்கு தெரியாது. அப்படியே வேற எவனா திட்டணும்னா புதுசா நாமளா ஒரு பாஷை கண்டுபிடிச்சாதான். எப்படி? ஏ குய்யா புடுறா போறா போடா படுறா சச்சா. இந்த சிங்கப்பூர்ல உன் தொல்லை தாங்க முடியல, ஊருக்கு போறணும்னு வெட்டி விட போறேன். அப்படியா? இத புடிங்க. ஏன் இதையும் புடிங்க? ஊருக்கு போய் நானே வெட்டிக்கலாம் இருந்தேன். என்ன முடியவா? அதுலண்ணே மெட்ராஸ் போய் சினிமாவில குதிச்சிட போறேன். ஏன்டா சினிமா என்ன குளமா குட்டையா நீ குதிக்கிறதுக்கு? ஒரு நல்ல கதை வச்சிருக்கேன், அதை வச்சு டைரக்ஷன் பண்ண போறேன். என்னது, நீ டைரக்ஷன் பண்ண போறியா? ஏன் நான் பண்ண கூடாதா? ஓ பண்ணலாமே. ஏன்னா நாம சேவிங் பண்ணும்போது டைரக்ஷன் பண்ண கூடாதா? என்ன அது? சரி, கதை யாரு? நானே. வசனா? அனேதான். கேமரா? அனேதான். புரொடியூசர்? அனேதான். எடிட்டர்? அனேதான். பாடல்? அனே. ஹீரோ? அனேதான். ஹீரோயின்? அனேதான். அது மட்டும் ஸ்ரீதேவிய படலாம் இருக்கேன். யாரு? ஸ்ரீதேவியா? என்ன இந்த மூஞ்சிக்கு ஸ்ரீதேவி ஒத்துக்குவாங்களா? இந்த மூஞ்சிக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா மாட்டாங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா அவங்க ஒத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல மூஞ்சியா மாத்திருவோமா? அப்படி என்ன? ஆமா வா வா. அப்படியே கையை கட்டிட்டு உட்காரு. ஸ்ரீதேவி ஜெயமாலினி ஒரு நல்ல முகமா வா. நல்ல முகம்டா. ஏய் இப்ப போ, ஸ்ரீதேவி ஒத்துக்குவாங்க. இப்பதான்டா உன் மூஞ்சி ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே நீ கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே பண்ணலாம். போடா போ. குருவே எதுக்குடா நீ பல்ல காட்டுற? நீங்களும் துணி இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சேன். ஏய் எவ்வளவு திமிரடா உனக்கு! இப்ப என் சக்தியை பத்தி என்னன்னு உனக்கு புரியுதா? கொஞ்சம் விட்டா கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் பண்ணுவீங்களா? ஏய் இப்ப போய் பண்ணுங்க பாக்கலாம். ஏய் என்ன பாக்குற? ஏய் இங்க பாருடா. பார்க்க மாட்டேன். பாரதேசி நாயே, செய்யறதையும் செஞ்சு போட்டு குனிஞ்சு உட்கார்ந்துருக்கிறத பாரு. ஏன் இப்ப இந்தியாவுக்கு என்ன வெட்டி விட்டு போய் பாக்கலாம்? ஏடா பாக்குற, கண்ண கண்ணெல்லாம் புடிங்கிருவேன். என்ன பாத்து குடி போங்க. ஏடா உடம்பு பண்ணாம ஏறி வா. என்ன இங்க நம்மளை தவிர எல்லாம் வெள்ளையா இருக்காங்களே. என்ன ஏன்னா இது சிங்கப்பூர். பேசாம வா. அண்ணா என்னன்னா இப்படி ஆகிப்பட்டீங்க. இனிமே கதைவசன டைரக்ஷன் பேசியா? டேய் உன்னை பார்த்து மத்தவங்க திருந்தணும், புரிஞ்சுதா? மண்டையா புரிஞ்சதுன்னு இனிமே செய்ய மாட்டேன். குருநாதர் வாழ்க, குருநாதர் வாழ்க, குருநாதர் வாழ்க. பேசவாடா. அண்ணே ஒரு ஜட்டியாவது வாங்கி கொடுங்க, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க. பேசாம வா. அண்ணே பொம்பளை எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்கண்ணே. பொம்பளைங்க தானே, பார்த்தா பாத்துட்டு போகட்டும். எனக்கு என்ன?
உங்களுக்கு என்ன அமணம் வர்றது நாள்ல மாடையா கடைசி எச்சரிக்கை மத புரியலா இல்லையா ஏற்கனவே கை நீளமா இருக்கு ஏடா ஓடாம பேசினேன் உன்னை இங்கே பிச்சை எடுக்க விட்டுட்டு நான் இந்தியாவுக்கு போயிடுவேன் ஜாக்கிரத ஓஹோ இந்தியாவுக்கு போயிருவீங்களா ஜெயிலுக்கு தான் போவீங்க ஏன்னா உங்க பாஸ்போர்ட் என் கையில சவுக்கடி பட்டு சாவீங்க என்ன சொல்றீங்க ஓ அப்படி ஒரு சைத்திட்டம் போட்டு வச்சிருக்கிய நீ ஆமா அதில் நான் மாட்டிக்குவேனாப்பா உன்னை நான் மனசுனா ஆக்கிடுறேன் சீக்கிரம் ஏ குரங்கு போய் மனசுனா வா குருவே இருப்பியா குரங்க இருப்பேன் வா வாங்க தம்பி 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 என்ன ஒவ்வொரு தடவை நீ எங்களை அம்போன் விட்டுட்டு போற ஏதாவது டாலர் கொடுத்துட்டு போ சும்மா இருக்கண்ணே நேத்து $100 கொடுத்தேன் போறதுக்கு முருக்க வாங்கி தின்னு யார் வாங்கி தின்னுது பாரு இவன் தான் இவனை கேடு அதெல்லாம் முடியாது எங்களுக்கு காசு வேணும் ஏய் கையில காசு தர முடியாது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் வாங்கிட்டு வந்துறேன் சும்மா லொல்லு பண்ணாம தின்னு விட்டு தூங்குங்க தின்னு போட்டு தூங்குறதுக்கா சிங்கப்பூர் வந்தா எங்களுக்கு போர் அடிக்குது உடுக்க எடுத்து அடிங்க எங்க அடிக்கிறது இருக்கிற உடுக்கையில தோல் கிழிஞ்சு போச்சு உடுக்கு அடி உரிமை அடின்னு அண்ணே போனா போட்டு இந்த சிங்கப்பூர்ல நான் கேட்டா கொடுக்க ஆள் இல்லாம இருக்கு என்னையே கேட்காம இருக்க அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வரணாமா இதுக்கு ஒரு வழி இருக்கு என்ன வழி நம்ம ஊர் மாதிரி லாரியில இருந்து மூட்டை கட்டி இறக்கி சம்பாதிக்கலாம் நினைச்சிடாத நம்ம ஏன் மூட்டை தூக்கணும் கையில தொழில் இருக்கும் போது அப்படியா என்னட்டுங்க ஏன் ரேக பாக்க போறியா இல்ல அருமையான கை என் கைய பத்தி எனக்கு தெரியாதா நீங்க அப்படியே வாங்க ஏய் பாக்குறவங்களுக்கு நான் கூட மாதிரி தெரியும்டா அதுக்கு லாபம் தான் வாங்க அதுவும் லாபம் தான்